ஏதோ ஒரு வேலையை ஒருத்தர் மட்டுமே தான் செய்யணும்னு சொன்னால் என்ன ஆகும்? அந்த வேலையை திரும்ப 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 செய்யும் போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், அழுத்தங்கள் ஜாஸ்தியாகும், எரிச்சலாகும், வாழ்க்கையே வெறுக்கிற ரேஞ்சுக்கு போவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இல்லையா? அதே மாதிரி தானே ஒரு குடும்பத்தோட பொருளாதார தேவையை ஆண்கள் மட்டும்தான் பூர்த்தி செய்யணும், ஆண்கள் மட்டும்தான் சம்பாதிக்கணும்னு சொன்னால் அது அவங்களுக்கு பலவிதமான ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்குமா இல்லையா? அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருக்கிற வீட்டு வேலைகளையும் சரி, இல்லைனா குழந்தை வளர்ப்பும் சரி, மொத்தமாக பெண்கள் தலையில் கட்டினா அதை திரும்ப திரும்ப அதே விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷன் வரும், ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திப்பாங்க இல்லையா? இப்படி ரெண்டு பேரையுமே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்குற இந்த ஜெண்டர் ரோல்ஸை ஏன்டா தூக்கி பிடிச்சிட்டு சுத்துறீங்க? ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஃபினான்ஷியல் நீடையும் டொமஸ்டிக் ஒர்க்கையும் ரெண்டு பேருமே சரிசமமாக பிரிச்சுக்கும் போது அது ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்ல? ரெண்டு பேருமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு வாழ்க்கையை வாழும் போது அங்கே ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் பெட்டராக இருக்கும்ல? அப்படி ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் பெட்டராக இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாகவும் இருக்கும்ல? இல்லை, இது ஒரு சாதாரண பேசிக்குங்க. இதை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலன்னா மண்டைக்குள்ள மூளைன்னு ஒன்று வச்சுருக்கீங்களா இல்லையா? இது அத்தனை பெனிஃபிட்ஸையும் விட அந்த ஆம்பளை அப்படிங்கிற ஆதிக்கம், அந்த அதிகாரம், அந்த ஆணவம் தான் உங்களுக்கு முக்கியம்னா இல்லை வேலைக்காவது தம்பி.